ஒதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மலையுச்சியில் அருவியாய் பிறந்து நதியாய் நடந்து பெருங்கடலில் சங்கமமாகும் நீரை போல் சிற்றூரில் பிறந்து சித்திரங்கள் தீட்டி சென்னை மாநகரிற்கு வந்த 16 வயது சிறுவன் பழனிச்சாமியை ஓவியக் கல்லூரி உச்சி முகர்ந்து வித்தைகளை சொல்லித்தந்தது. நெருப்பிலும் நிறம் மாறா தங்கத்தைப் போல் சென்னையின் நாகரிக காற்றில் கற்பூரமாய் கரைந்து போகாமல் கட்பாறையாய் அசையாமல் நிறைத்து நின்றவர் சிவகுமார். உலகம் தோன்றிய காலம் தொட்டு வானம் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் மனிதர்களுக்கு செய்தி சொல்லி செல்கிறது. அதுபோல வாழ்க்கை தினந்தோறும் சொல்லித்தந்த பாடங்களை சிவகுமார் ஒரு மாணவனாய் கற்றுக்கொண்டார். வாழ்வின் லட்சியமாய் நேசித்த ஓவியக்கலை எதிர்காலத்திற்கு ஏற்றதாய் இருக்குமா என குழப்பம் வெயிலாய் தாக்கிய போது திரைநிழலில் தஞ்சம் புகுந்து சிவகுமார் ஆனார் பழனிச்சாமி. இறை தேடும் விலங்கு சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பது போல வாய்ப்புகளுக்காக காத்திருந்த சிவகுமாருக்கு கடவுள் வேடங்கள் கிடைத்தது எப்படி? ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியுடன் நடிக்க வாய்ப்புகள் வந்தபோது என்ன முடிவெடுத்தார் சிவகுமார்? எல்லோருக்கும் விடியும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் விடிய மறுக்கிறது என வேதனைப்பட காரணம் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தர காத்திருக்கிறது இந்த வார தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சி. இதோ உங்களுக்காக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 வருடம் கோடை விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருந்த சிவகுமாரை ஜெமினி நிறுவனம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நடிக்க தந்தி மூலம் அழைப்பு அனுப்பியிருந்தது. சென்னை வந்த சிவகுமார் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு போனார். பல வெற்றி படங்களை உருவாக்கிய ஜெமினி நிறுவனம் 1948 40 லட்சம் ரூபாய் செலவில் சந்திரலேகா படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்து இந்தியா முழுவதும் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலும் 600க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வெளியிட்டது. இந்தியாவில் முதல் பிரம்மாண்ட பட தயாரிப்பாளரான எஸ்எஸ் வாசன் புதுமுக நடிகனான தன்னை எழுந்து நின்று வரவேற்றது ஆச்சரியமாக இருந்தது. அந்த பண்பும் பணிவும் தான் அவரது இத்தகைய உயர்வுக்கும் காரணம் என்பதும் சிவகுமாருக்கு புரிந்தது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியின் மருமகனாக காஞ்சனாவுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என வாசன் சொன்னதும் நடிகர் திலகத்துடன் நடிப்பதில் சிவகுமாருக்கு அத்தனை மகிழ்ச்சி. மற்ற படங்களில் இளைஞனாக ஹீரோயினுடன் டூயட் பாடி நடித்து கொண்டிருந்த சிவாஜி மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் 9 குழந்தைகளுக்கு அப்பாவாக நடித்தார். பெரிய மகள்களாக ஜெயலலிதா, காஞ்சனா. சிவகுமாரும் காஞ்சனாவும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது காதலிக்கிறார்கள். திருமணமும் நடக்கிறது. ஆனால் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகுதான் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என பெற்றோர்கள் முடிவு செய்ததால் இருவரும் அவரவர் வீட்டில் இருந்தபடியே படிப்பை தொடர்கின்றனர். 1966 வருடம் குடியரசு தினத்தன்று மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் வெளியானது. படம் வெற்றியடைந்தாலும் படத்தில் முக்கிய ஜோடியாக ரவிச்சந்திரன், ஜெயலலிதா இருந்ததால் பட விளம்பரங்களிலும் அவர்களுக்கே முக்கியத்துவம் கிடைத்தது. தயாரிப்பாளர் இயக்குநர்களின் விருப்பத்திற்கேற்ற மாதிரி பல பாடல்களை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் தன் மனதிற்கு பிடித்த மாதிரி நல்ல பாடல்களை எழுத வேண்டும் என்பதற்காகவே மாலையிட்ட மங்கை என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார். அதன் பிறகு தொடர்ந்து பல படங்களை தயாரித்து நஷ்டமும் கடனும் ஏற்பட்ட பிறகும் வித்தியாசமான கதைகளை படமாக்க வேண்டும் என்ற ஆவல் தணியவில்லை. டீனேஜ் தோற்றத்திலிருந்த சிவகுமாரை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்க வேண்டும் என ஆசைப்பட்ட கண்ணதாசன் நாட்டுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணிக்கும் ஒரு இராணுவ வீரனை பற்றிய கவிதை நயமிக்க பேலட் ஆஃப் சோல்ஜர் என்ற ரஷ்ய படத்தின் கதையை அப்படியே தாயே உனக்காக என்ற பெயரில் தமிழில் தயாரித்தார். போர் முனையில் எதிரிகளுடைய பீரங்கிகளை அழித்து சாகசம் செய்த இளம் வீரனுக்கு பரிசாக
கிராமத்தில் இருக்கும் தாயை பார்த்து வர 10 நாட்கள் விடுமுறை தரப்படுகிறது. ஊருக்கு புறப்பட்டவனிடம் சக ராணுவ வீரர்களான சென்னை, சேலம், கோவை, மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த நண்பர்கள் அப்படியே தங்கள் குடும்பத்தினரையும் பார்த்து வர சொல்கிறார்கள். இளைஞன் ஒவ்வொரு ஊராக நண்பர்களின் வீடுகளுக்கு போய்விட்டு தனது தாயை சந்திக்கும் போது விடுமுறை முடிய 10 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது. படத்தில் சிவாஜி, SSR முத்துராமன், நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன், VK ராமசாமி, பத்மினி, விஜயகுமாரி, தேவிகா, ஜெயலலிதா, மனோரமா என பிரபல நடிகர்கள் பலரும் கௌரவ வேடத்தில் நடித்திருந்தார்கள். நடிப்பு அனுபவமோ நடிகர்கள் பழக்கமோ இல்லாத புதுமுகமாக இருந்த சிவகுமாருக்கு அது 3வது படம். 3வது படத்திலேயே தனக்கு இத்தனை நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சிவகுமாருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 1966 வருடம் படம் ரிலீஸ் ஆனது. தியேட்டர் முழுவதும் பெரிய நடிகர்களின் கட் அவுட்டுகள். எல்லா நடிகர்களின் படங்களையும் போட்டு பத்திரிகைகளில் பெரிது பெரிதாக விளம்பரங்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் கௌரவ வேடத்தில் நடிக்கிறார்கள் என்பதை குறிப்பிடாததால் பெரிய எதிர்பார்ப்போடு படம் பார்க்க வந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைய படம் தோல்வியை தழுவியது. சிவபெருமானை மையமாக வைத்து திருவிளையாடல் படத்தை எடுத்து வெற்றி கண்ட இயக்குனர் AP நாகராஜன். அடுத்து தமிழ் கடவுள் முருகனது வரலாற்றை கந்தன் கருணை என்ற பெயரில் படமாக எடுத்தார். அதில் மாஸ்டர் ஸ்ரீதரை வைத்து சிறுவயது முருகனுக்கான காட்சிகளை எடுத்துவிட்டு கல்யாண வயது முருகனாக நடிக்க 30 பேருக்கு மேல் மேக்கப் டெஸ்ட் எடுத்தும் திருப்தியில்லாமல் இருந்த நேரத்தில் சிவகுமார் வந்தார். சிவகுமாருக்கு மேல் பல்வரிசையில் கூடுதலாக சிங்கப்பல் ஒன்று இருந்தது. சிவகுமாருக்கு முருகனாக மேக்கப் போட்டு பார்த்துவிட்டு பதிலேதும் சொல்லாமல் அனுப்பிவிட்டார்கள். பையன் சூப்பர், அவனோட சிங்கப்பல் தான் இடிக்குது என்று இயக்குனர் AP நாகராஜனும் கவிஞர் கண்ணதாசனின் மூத்த சகோதரர் மற்றும் பட தயாரிப்பாளருமான AL சீனிவாசனும் பேசிக்கொண்டதாக கேள்விப்பட்ட சிவகுமார் உடனே ஒரு பல் மருத்துவரிடம் போய் சிங்கப்பல்லை எடுத்துவிட்டு AP நாகராஜன் முன் வந்து நின்றார். அவரை பார்த்த AP நாகராஜன் முகத்தில் முருகன் கிடைத்துவிட்ட திருப்தி. அழகும் இளமையும் நிறைந்த முருகனாக சிவகுமார், வள்ளி தெய்வானையாக ஜெயலலிதா, KR விஜயா, சூரபத்மனுடன் போர் தொடுக்கும் முருகனுக்கு துணை நிற்கும் வீரபாகுவாக நடிகர் திலகம் சிவாஜி. அதுவரை துறையில் சிவாஜி அடுக்குமொழி வசனங்களை பேசுவதை ரசித்தவருக்கு முதன்முறையாக அருகில் நின்று வசனம் பேசும் அழகை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. காலை 7 மணிக்கே படப்பிடிப்பை ஆரம்பித்து விடுவது AP நாகராஜனது வழக்கம். புராண கதாபாத்திரங்களில் நடிக்கும் போது மேக்கப் போட்டு உடையணிந்து தயாராவதற்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாகும் என்பதால் சிவகுமார் காலை 3:30 மணிக்கு எழுந்து 5 மணிக்கே ஸ்டுடியோவுக்கு வந்துவிடுவார். மேக்கப் போட்டு தயாராகி 7 மணிக்கு கேமரா முன் நின்று விடுவார். தலையை அழுத்தும் கிரீடம், ஜரிகை துணியில் தைக்கப்பட்ட உடை, காற்று உள்போக முடியாததால் உயர்த்து கொட்டும், ஆனாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் வேஷம் என்பதால் சாந்தமான முகத்துடன் புன்னகை தவழ கேமரா முன் நிற்க வேண்டும். இரவில் கதவை தட்டி வசனங்களை தருவார்கள். இரவே அதை மனப்பாடம் செய்து மறுநாள் காலை பேசி நடிக்க வேண்டும். கந்தன் கருணை 1967 வருடம் பொங்கல் அன்று வெளிவந்தது. ஊருக்கு போய் அம்மாவுடன் பொங்கல் கொண்டாடிவிட்டு எல்லோரையும் அழைத்து கொண்டு கோயம்புத்தூரில் கந்தன் கருணை ரிலீஸ் ஆகியிருந்த தியேட்டருக்கு போன சிவகுமாருக்கு கலையுலக ஜாம்பவானுடன் நடித்திருப்பதால் இந்த படம் தனக்கு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்.
அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. படம் பார்த்த ரசிகர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டு பாராட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அடுத்து ஏபி நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகத்துடன் இணைந்து சரஸ்வதி சபதம். இந்த படத்தில் மகாவிஷ்ணுவாக சிவகுமார், நாரதராகவும் புலவர் வித்யாபதியாகவும் சிவாஜி, மகாவிஷ்ணுவாக சிவகுமார் பார்க்கடல் மீது பாம்பனையில் ஒயிலாக படுத்திருக்க எதிரே நாரதர் வேடத்தில் சிவாஜி உடலை ஒடுக்கி பவ்யமாக நின்றபடி வசனம் பேசுவதையும் பார்த்த சிவகுமாருக்கு எதிரே இருப்பவன் புதுமுகமா பழைய நடிகரா என்றெல்லாம் பாராமல் தன்னுடைய வேடத்தை சரியாக செய்வதில் சிவாஜிக்கு இருந்த ஆர்வமும் அர்ப்பணிப்பும் மலைப்பாக இருந்தது. நடிகர்க்கெல்லாம் திலகமாக அவர் இருப்பதன் அர்த்தமும் புரிந்தது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் இந்த மூன்றுமே வேண்டும். இதில் உயர்ந்தது என்று எதையும் தனித்து சொல்ல முடியாது. மூன்றும் சரிசமமானது என்பதை அழகான திரைக்கதையுடன் சொல்லியிருந்த சரஸ்வதி சபதம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. அடுத்தடுத்து சிவகுமார் நடித்த இரண்டு புராண படங்களும் வெற்றியடைந்ததால் கடவுள் வேடத்திற்கு பொருத்தமான நடிகர் சிவகுமார் என்ற பெயர் திரையுலகிலும் ரசிகர்கள் இடையிலும் பரவியது. அதற்கு முன்பே சில படங்களில் நடிகர் திலகத்துடன் சேர்ந்து நடித்திருந்தாலும் சிவாஜியுடன் பெரிதான அறிமுகமோ நெருக்கமோ சிவகுமாருக்கு ஏற்படவில்லை. தான் சென்னை வந்த புதிதில் வீட்டிற்கு வந்து சந்தித்து ஓவியங்களை காண்பித்து கையெழுத்து வாங்கியது, மோகனாட்சில் சேர்த்து விட்டது எல்லாமே சிவாஜிக்கு மறந்துவிட்டது. சரஸ்வதி சபதம் படத்தில் நடித்த போதுதான் சிவாஜியுடன் சிவகுமாரால் நெருங்கி பழக முடிந்தது. ஒருநாள் ஏபி நாகராஜன் சிவாஜியிடம் சிவகுமார் நல்ல ஓவியர் என அறிமுகம் செய்ய உடனே சிவாஜி எங்க அம்மா படத்தை கொஞ்சம் வரைஞ்சு கொடுக்குறியா என்று கேட்டார். அதற்கு பிறகு இருவருமே அதை பற்றி பேசிக்கொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் கழித்து பாபு என்ற படத்தின் படப்பிடிப்பில் சிவகுமார் சிவாஜியை சந்தித்த போது, என்னடா இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்க, எங்க அம்மா படத்தை வரைஞ்சு கொடுக்க சொன்னேன்ல மறந்துட்டியா, அவங்க ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்கடா என்று உருக்கமாக சொன்ன சிவாஜியின் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. உடனே அங்கிருந்த போட்டோகிராஃபரை அழைத்து கொண்டு சிவாஜியின் வீட்டுக்கு போன சிவகுமார் சிவாஜியின் அம்மா ராஜாமணி அம்மையாரை பல கோணங்களில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வந்து 10 நாட்களில் ஓவியமாக வரைந்து சிவாஜியிடம் நீட்ட அவர் நெகிழ்ந்து போய் சிவகுமாரின் கைகளை பிடித்து கொண்டு, உன் கையில பெரிய வித்தை இருக்கு, நீ பொழைச்சுக்குவ என்று வாழ்த்தினார். அடுத்த ஆண்டே மறுபடியும் ஏபி நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகத்துடன் இணைந்து திருமால் பெருமை. தமிழ் மனக்கும் பாசுரங்களை தந்த ஆழ்வார்களை பற்றிய கதை. பெருமாளுக்கு ஆலயம் கட்டுவதையே வாழ்க்கை லட்சியமாக கொண்ட திருமங்கை மன்னன் கோயில் திருப்பணியை தொடங்குகிறான். கையில் செலவழிக்க பணம் இல்லாததால் வழிப்பறி கொள்ளை அடித்து கோயிலை கட்ட முடிவு செய்கிறான். ஒரு நாள் திருமணம் முடிந்து காட்டு வழியாக வந்து கொண்டிருந்தவர்களை கொள்ளை கூட்டம் தடுத்து நிறுத்தி அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கலற்றி தர சொல்ல மணமக்களும் மற்றவர்களும் நகைகளை கலற்றி கொள்ளையனிடம் தருகின்றனர். மணமகன் கால்விரலில் மெட்டி என்ற ஆளி மட்டும் கலற்றப்படாமல் இருப்பதை பார்த்த கொள்ளையர் தலைவன் அதையும் கலற்றித்தர சொல்கிறான். உடனே மணமகன், என்னால் கலற்ற முடியவில்லை, நீயே கலற்றி எடுத்துக்கொள் என்கின்றான். உடனே தலைவன் கீழே உட்கார்ந்து மெட்டியை கலற்ற முயல முடியவில்லை. உடனே மணமகனின் கால் விரலை வாயால் இறுகப்பற்றி பற்களால் மெட்டியை கலற்றுகிறார். இந்த காட்சியில் மணமகனாக நடித்தவர் சிவகுமார், கொள்ளையர் தலைவன் திருமங்கை மன்னனாக நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி. அவரை போல் உச்சத்திலிருக்கும் ஒரு நடிகர்
தன்னை போன்ற ஒரு புது நடிகனின் கால்களை தன் தொடைமேல் வைத்து கொண்டதோடு கால் விரலை வாயில் வைத்து நடிக்க தயங்குவார்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக மதித்து அந்தஸ்து பேதம் பார்க்காமல் காட்சிக்கேற்ப நடிப்பதால்தான் உலகமே அந்த கலைஞனை தலையில் வைத்து கொண்டாடுகிறது என்பதை உணர்ந்து கொண்ட சிவகுமார் கண்கள் கலங்கின. 1968 வருடம் ரிலீஸான திருமால் பெருமை வெற்றி பட்டியலில் இணைந்தது. அடுத்து கண் கண்ட தெய்வம் படத்தில் நடிக்க வாய்ப்பு தந்த இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் ஒரு பாடலும் இருப்பதாக சொன்னதும் சிவகுமாருக்கு உற்சாகம் தாங்கவில்லை. அதுவரை எந்த படத்திலும் அவர் பாடி நடித்ததில்லை. மற்றவர் பாட அவர் நின்று கொண்டிருப்பார். கண் கண்ட தெய்வம் படத்தில் தனக்கு பாடல் இருப்பதால் ஆட வேண்டியிருக்கும், அதனால் நடன பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என முடிவு செய்த சிவகுமார் தங்கராஜ் என்ற நடன ஆசிரியரிடம் தினமும் இரண்டு மூமெண்ட்டுகளை கற்றுக்கொண்டதுடன் கிராமபோன் ரெக்கார்டை ஓடவிட்டு இசைக்கேற்ப வெவ்வேறு மூமெண்ட்டுகளையும் கற்றுக்கொண்டு படப்பிடிப்பிற்கு போனால் கண் கண்ட தெய்வம் கிராமிய கதை என்பதால் இசையும் பாடலும் கிராமிய பாணியில் அமைந்திருந்தது. அதுவரை சிவகுமார் மாஸ்டரிடமும் தனியாகவும் ஆடி கற்றுக்கொண்டது எல்லாமே மேற்கத்திய இசைக்கு உரிய மூமெண்ட்ஸ். என்ன செய்வது என யோசித்த சிவகுமார் உடனே படப்பிடிப்பு நடக்கும் ஊரிலேயே தொடர்ந்து 2-3 நாட்கள் மாஸ்டரிடம் பாடலுக்கேற்ற மாதிரி நடன அசைவுகளை கற்றுக்கொண்டார். அதை பார்த்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன், எதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிற, பாட்டை ஆடி பாடுற மாதிரி நான் படமாக்க போகிறது இல்லை, தென்னை மரத்து உச்சியில் உக்காந்துக்கிட்டு பாடுற மாதிரி தான் எடுக்க போகிறேன் என்றதும் சிவகுமாருக்கு ஏமாற்றம். உடனே தென்னை மரத்தில் ஏற பயிற்சி எடுத்துக்கொண்டார். கடைசியில் மரமேறவும் வாய்ப்பு இல்லாமல் ஏணி வைத்து மரத்தில் ஏற்றி விட்டார்கள். முழு பாடலையும் மரத்தின் மீது நின்றபடி எறும்புக்கடிகளுக்கு நடுவில் அவஸ்தையுடன் பாடி நடித்து முடித்தார் சிவகுமார். 8 படங்களில் நடித்திருந்தாலும் எல்லாமே சிறிய அளவிலேயே தன்னை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருப்பதாக தோன்றியது. இதுவே நிரந்தரமாகிவிடுமோ என்ற அச்சமும் இருந்த நிலையில் நடிப்பு துறை மீது சிவகுமாருக்கு நம்பிக்கை படமாக அமைந்தது காவல் தெய்வம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய கைவிலங்கு என்ற நாவலை நடிகர் எஸ் வி சுப்பையா படமாக தயாரித்தார். அதுவரை நடிகராக இருந்த கே விஜயன் இயக்கிய முதல் படம். படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக லக்ஷ்மி. படத்தில் இருவருக்கும் ஒரு பாடல் காட்சியும் இருந்தது. இந்த படத்தில் சாமுண்டி கிராமபாணியாக முரட்டு மீசையுடன் அசல் மரமேறும் தொழிலாளி தோற்றத்தில் நடிகர் திலகம் சிவாஜி. படம் வெளியான தியேட்டர்களில் சிவாஜியோடு முதன்முறையாக தனக்கும் கட் அவுட் வைக்கப்பட்டதை பார்த்த சிவகுமாரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். காவல் தெய்வம் வசூல் சாதனை செய்யவில்லை என்றாலும் நல்ல குடும்ப படம் என்ற பாராட்டை பெற்றது. சிவகுமார் லக்ஷ்மியை பொருத்தமான இளம் ஜோடி என எல்லா பத்திரிகைகளும் குறிப்பிட்டு வாழ்த்தின. அதற்கு முன்பே ஜீவனாம்சம் என்ற படத்தில் இருவரும் சேர்ந்து நடித்திருந்தாலும் காவல் தெய்வம் படம்தான் இந்த ஜோடிக்கு ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுத்தந்தது. காக்கும் கரங்கள் படத்தில் த
தான் நடித்த காட்சியை நீக்கிவிட்டதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிவகுமாரை சமாதானப்படுத்திய ஏவிஎம் சரவணன், நீங்க ஏவிஎம் நிறுவனத்தோட கலைஞன், எங்க நிறுவனம் ஒரு நல்ல கேரக்டர்ல நடிக்கிற வாய்ப்பு நிச்சயம் தரும் என்று சொன்ன மாதிரியே உயர்ந்த மனிதன் படத்தில் நடிக்க அழைத்தது. வங்கமொழியில் வெற்றி பெற்ற ஒரு படத்தின் உரிமையை வாங்கி தமிழில் ஏவிஎம் தயாரித்த படம் உயர்ந்த மனிதன். படத்தில் சத்யன் என்ற கேரக்டரில் சிவகுமார், சிவாஜி, வாணிஸ்ரீ, மேஜர் சுந்தரராஜன், பாரதி, வி கே ராமசாமி, மனோரமா இவர்களுக்கிடையில் மிகவும் அழுத்தமான அனுதாபத்தை பெறக்கூடிய கதாபாத்திரத்தில் சிவகுமாரை ஒப்பந்தம் செய்த ஏவி மெய்யப்ப செட்டியார், உங்களுக்கு லைஃப் டைம் ரோல், ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடிக்கணும், படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் வேற சிந்தனையே இருக்கக்கூடாது, பெஸ்ட் ஆஃப் லக் என்று வாழ்த்தினார். உயர்ந்த மனிதன் படத்தில் சிவகுமார் நடித்து கொண்டிருந்த போது எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வந்தது. உடனே போய் எம்ஜிஆரை சந்தித்த சிவகுமாருக்கு ஒரு தெலுங்கு படம் திரையிட்டு காட்டப்பட்டது. படத்தில் குதிரை வண்டிக்காரராக நாகேஸ்வர ராவும் இரண்டாவது கதாநாயகனாக சோபன் பாபுவும் நடித்திருந்தார்கள். படம் முடிந்ததும் எம்ஜிஆர் சிவகுமாரிடம், சோபன் பாபு வேடத்தை நீங்க செய்யுங்க தம்பி என்றார். இரண்டு பாடல்களும் 10 காட்சிகளும் உள்ள நல்ல பாத்திரம் அது. சிவகுமார் தயங்கிக் கொண்டே ஏவிஎம்மின் உயர்ந்த மனிதன் படத்தில் நடித்து கொண்டிருப்பதை சொன்னார். சரி, அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு வாங்க என அனுப்பி வைத்தார். சிவகுமார் ஏவிஎம் நிறுவனத்தில் விஷயத்தை சொல்ல அவர்கள் சிவாஜி எப்போது வேண்டுமானாலும் கால் ஷீட் தருவார், உடனே படப்பிடிப்பு நடத்த வேண்டியிருக்கும், உங்களுக்கு பேர் கிடைக்கிற மாதிரி பெருசா ஒரு வேஷம் கிடைச்சிருக்கு, அதில் கவனம் செலுத்தி நல்லா பண்ணுங்க என்று மறுப்பு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஏவிஎம் சொன்னதை எம்ஜிஆரிடம் சொன்னதோடு, அண்ணே, உங்க கூட நடிக்கிற வாய்ப்பை இழக்கிறதுக்காக இந்த தடவை என்னை மன்னிச்சிருங்க என்ற சிவகுமாரிடம், பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே, நாம தொழிலாளிங்க, 4 கம்பெனியில வேஷம் பண்ணினாதான் பிழைப்பு நடத்த முடியும், சரி, அந்த படத்தை நல்லபடியா முடி, பிறகு சந்திக்கலாம் என அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு வாரம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது யாருமே எதிர்பார்க்காத நிலையில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். போராட்டத்தை நிறுத்த நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் ஏவிஎம் ஸ்டுடியோ மூடப்பட்டது. சிவகுமாருக்கு இதயமே நின்று போன மாதிரி இருந்தது. ஸ்டுடியோவை எப்போது திறப்பார்கள், மறுபடியும் உயர்ந்த மனிதன் படம் தொடருமா, இல்லை அவ்வளவுதானா என்ற கேள்விகள் மனதை குழப்ப ஆரம்பித்தது. இனி எப்போது நமக்கு விடுவு காலம் என்று யோசித்தவருக்கு சோபன் பாபு வேடத்தில் எம்ஜிஆர் நடிக்க சொன்னது நினைவுக்கு வந்தது. மறுநாள் காலை எம்ஜிஆரை போய் பார்த்து சம்மதம் சொல்லிவிடுவோம் என்று நிம்மதியாக உறங்கிய சிவகுமார் காலையில் கண்விழித்து செய்தித்தாளை பார்த்தபோது என் அண்ணன் பட விளம்பரம் வந்திருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் முத்துராமன் படமும் அருகில் இருந்தது. சோபன் பாபு வேடத்தில் முத்துராமன் நடிக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட சிவகுமார், இருப்பது காப்பாற்றும் என வந்ததை கைவிட்டு இப்போது வந்ததும் போய் இருந்ததும் போய் இரண்டும் கெட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட தன்னைத்தானே நொந்து கொண்டார். ஏவிஎம் உயர்ந்த மனிதன் படம் முடியும் வரை வேறு படங்களில் நடிக்கக்கூடாது என ஒப்பந்தம் வேறு போட்டிருந்ததால் போராட்டம் முடிந்து ஏவிஎம் திறந்தால் மட்டுமே தனக்கு எதிர்காலம் என்ற முடிவுக்கு வந்தவராய், எல்லோருக்கும் விடியும் பொழுது தனக்கு எப்போது விடியும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். கட்பாறைகள்தான் சிற்பியின் ஒளியால் கலைநயமிக்க சிற்பங்களாக மாறுகிறது.
பொற்கொள்ளரின் சிறு சுத்தியில்தான் தங்கத்தை அழகிய நகையாய் மாற்றுகிறது. கிருஷ்ணன் பஞ்சு, ஜெமினிவாசன், ஏ பி நாகராஜன், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என நடிப்பை எளிமையாக சொல்லித்தரும் இயக்குநர்களின் படங்கள் பயிருக்கு ஏற்ற பண்பட்ட நிலமாய் சிவகுமாரை மாற்றி அமைத்தன. ஒரு விதை செடியாக மாறி வேறொன்றும் வரைதான் அந்த விதையின் சத்து அதற்கு தேவை. அதன் பிறகு அந்த செடியே தமக்கு தேவையான நீரையும் சத்தையும் வேரின் வழியாக எடுத்துக்கொள்ளும். அவ்வாறு சிவகுமாரின் காக்கும் கரங்கள் படம் அவருக்கு ஏமாற்றத்தை தந்திருந்தாலும் அவரின் வாழ்வில் ஏற்றத்தை தந்ததும் ஏவிஎம் நிறுவனம்தான். ஆனால் அதற்குள் ஏற்பட்ட சோதனைகளும் அவர் அனுபவித்த வேதனைகளும் ஏராளம். ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் 24 மணி நேரமும் நிற்காமல் சுழன்று கொண்டிருக்கும் ஏ வி எம் என்ற எழுத்துக்களை தாங்கிய உலக உருண்டை ஒரு நாள் போராட்டத்தால் திடீரென நின்று போனது. கார்களும் மனிதர்களுமாய் கலகலப்பாய் இருந்த கனவு தொழிற்சாலை தன் கதவுகளை மூடிக்கொண்டது. சிவாஜி எனும் பெரும் கலைஞனை, கமல் எனும் உலக நாயகனை, இன்னும் சிறிதும் பெரிதுமாய் எத்தனையோ கலைஞர்களை அறிமுகம் செய்த ஏவிஎம் சிவகுமாருக்கு புதிய முகவரியை தந்ததா? மறுபடியும் ஓவியமா சினிமாவா என்ற குழப்பத்தில் சிவகுமார் என்ன முடிவெடுத்தார்? இதுபோல பல சுவையான தகவல்களின் தொகுப்பாக பன்முக கலைஞர் சிவகுமாரின் வாழ்க்கை வரலாறு அடுத்த வார தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியிலும் தொடரும்.